Hello friends, welcome back to my YouTube channel. In the video, we will talk about Malaivembu. Malaivembu is a very good thing. We will talk about Malaivembu in the video. வேம்புல பல வகை இருக்குங்க. அதுல ஒரு முக்கியமான வகை தான் இந்த மலைவேம்பு. இதுக்கு தனி மகத்துவம் இருக்கு. இந்த மலைவேம்புல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு மீலியா டூபியான்ற தாவரவேல் பெயர் கொண்ட மலைவேம்பு, இன்னொன்னு துளுக்க வேம்பு. ஆனா மீலியா டூபியான்ற தாவரவேல் பெயர் கொண்ட மலைவேம்பு தான் பயிர் செய்யறதுக்கு ஏற்றது. இன்னொரு வகையான துளுக்க வேம்பு நிறைய கிளைகளோட தரமற்று வளரக்கூடியது. இது அதை பயிர் செஞ்சு சில மாசங்கள் கழிச்சே தெரிய வரும். இந்த மரம் வந்து குறுகிய காலத்துல அறுவடைக்கு வந்தாலும் நிறைவான வருமானம் தரக்கூடிய மரங்கள்ல முதல் இடத்துல இருக்குது. இந்த மலைவேம்பு பிளைவுட், தீக்குச்சி, காகிதம் என பல பொருட்கள் செய்யறதுக்கு மூலப்பொருளா இருக்கிறதுனால நாளுக்கு நாள் இதோட தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் மலைவேம்புனா என்ன, அதோட குணாதிசயம் என்னன்றத பத்தி பார்த்தோம். இனிமே மலைவேம்புல இருந்து நம்மளுக்கு என்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். இந்த மலைவேம்புல அவ்வளோ மருத்துவ நன்மைகள் இருக்கு. முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பையில ஏற்படுற அனைத்து விதமான பிரச்சனைக்கும் இந்த மலைவேம்பு ஒரு அரிய வகை மருந்து. இந்த மலைவேம்பு கஷாயத்தை பெண்கள் குடிக்கிறதுனால கர்ப்பப்பையில இருக்க கிருமிகள்லாம் நீங்கி கர்ப்பம் தரிக்க பெரிதளவுல உதவுது. பொதுவாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மலைவேம்பு கஷாயத்தை குடிக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் தீரும்னு சொல்றாங்க. டெங்கு காய்ச்சலுக்கும் இதை கஷாயம் செய்து கொடுக்கலாம். சிறுநீர்ல ஏற்படுற தொற்றுக்கள் மற்றும் கல்லடைப்பு போன்ற நோய்களுக்கு இது ஒரு அருகு மருந்தாக செயல்படுகிறது. இந்த மலைவேம்போட இலை குடல் புழுக்களை அழிக்கக்கூடியது. குடல் வாயுவையும் அகற்றுது. நம்ம உடம்புல ஏற்படுற தேவையில்லாத வீக்கம் கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை பெற்றது. இந்த மலைவேம்பு பட்டைய கஷாயம் செஞ்சு குடிச்சு வந்தா நம்ம வயிற்றுல இருக்க கிருமிகள், நச்சுக்கள், கழிவுகள்லாம் வெளியேறி வயிறு சுத்தமாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மலைவேம்பு பத்தின இந்த மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு லோலிட்டா கிங்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.